தென்காசி அருகே ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேருந்து நிலையம் முன்பு இருந்த காமராஜர் சிலையை நான்கு வழிச்சாலை பணிக்காக மாற்றி அமைப்பதற்கு தேசிய நெடுஞ்சாலை சார்பில் அகற்றப்பட்டது அப்போது ஆலங்குளம் மக்கள் ஒன்று திரண்டு சிலையை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதை அடுத்து அப்போதைய தென்காசி வருவாய் கோட்டாட்சியர் கங்காதேவி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் ஆலங்குளத்தில் இருந்து முக்கூடல் செல்லும் சாலையில் பேரூராட்சிக்கு சொந்தமான இடத்தில் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று தென்காசி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான பழனி நாடார் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவ பத்மநாபன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுபு ஆகியோர் தலைமையில் காமராஜர் திருவுருவ சிலை நிறுவப்பட்டது இதில் வாகனத்தில் காமராஜர் திருவுருவ சிலையை மேல தாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்து முக்கூடல் சாலையில் நிறுவப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி வரும் பதினைந்தாம் தேதி காமராஜர் பிறந்தநாள் அன்று நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது